வணக்கங்கள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் மிகுந்த சந்தோஷத்தோடு நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருந்து தம்முடைய சகல நன்மைகளினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இந்த நாளிலும் கூட நாம் சில வேதாகம உண்மைகளை தேவ சமூகத்தில் தியானிக்கும்படியாக கடந்து செல்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது நாம் ஆதியாகமத்தினுடைய 6வது அத்தியாயத்திற்கு வருகிறோம். 6வது அத்தியாயத்தினுடைய துவக்க பகுதியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது சில வேதனையான காரியங்களை நாம் பார்க்க துவங்குகின்றோம். ஆதியாகமும் 6வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தேவன் பூமியிலே ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு பரம திட்டத்தோடு மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து எல்லாம் நன்றாக இருப்பதாக அவர் பார்த்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இப்பொழுது மனிதர்களை படைத்து ஆசீர்வதித்த அதே தேவன் இப்பொழுது இந்த மனிதர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கின்றார். அவர்கள் வாழ்கின்ற விதங்களை பார்க்கிறார். அவருடைய சுபாவ நிலைகளை பார்க்கிறார். அவருடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை பார்க்கிறார். அவருடைய இருதயங்களுடைய நினைவுகளை பார்க்கிறார். இவைகளை பார்க்கின்ற பொழுது தேவன் விசனப்படுகிறார். ஹி வாஸ் சோ சாரி, மிகவும் அவர் வருந்துகிறார். இந்த மனிதனை எதற்காக படைத்தோம் என்று சொல்வதாக அவ்வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மனிதர்களை படைத்ததற்காக அவர் வருத்தப்பட்டார். காரணம் என்னவென்றால், அவருடைய நோக்கம் அவர்கள் மூலமாக நிறைவேறாமல் அவருடைய இருதயம் வேதனையடையத்தக்கதாக இவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. தேவன் அவர்களை படைத்தது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக. ஆனால் அந்த நோக்கத்திற்கு எதிராக அவர்கள் வாழ்கிறபடினாலே அவர்கள் விஷயத்திலே மனஸ்தாபப்படுகிறார். இந்த மனஸ்தாபத்தினுடைய பிரதி விளைவு என்னவென்று பார்க்கும் பொழுது மனம் அருந்துகிறார், வியாகுலப்படுகிறார். அதனுடைய பிரதி விளைவு இந்த மனித இனத்தை கூட அவர் அங்கே அழிக்க முற்படுகிறார். அதாவது அவர் படைத்த உலகத்தை அழிக்க முன் வருகிறார். அவ்விதமாகத்தான் ஒரு வெள்ளப்பிரவாகத்தின் மூலமாக பூமி அவர் அழித்ததாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய விசனம், நம்முடைய வாழ்க்கை தேவனை விசனப்படுத்துகிற விதமாக அமைகின்ற பொழுது, நம்முடைய செயல்பாடுகள் தேவனை வருத்தப்படுத்துகிற பொழுது, அதனுடைய விளைவுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரானவைகளாக மாறுகிறது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேதனைகளை கொண்டு வருகிறது. இதைத்தான் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனை விசனப்படுத்துகிற மக்களாக வாழக்கூடாது. தேவனுக்கு மன வருத்தம் கொடுக்கின்ற காரியங்களை செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடாது. நம்முடைய தவறான பண்பு சார்ந்த வாழ்க்கைகள், ஒழுக்கமில்லாத வாழ்க்கைகள், உண்மையில்லாத வாழ்க்கைகள், நேர்மையில்லாத வாழ்க்கைகள், அன்பில்லாத வாழ்க்கைகள், பல்வேறு விதமான தவறான சுபாவங்கள் சார்ந்த வாழ்க்கைகள் தேவனை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது, தேவனை விசனப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது ஒன்று, நாமோ அவருக்கு கொடுப்பது இன்னொன்று. பாருங்கள், ஒரு மரத்தை ஒரு மனிதன் நடுகிறான். அந்த மரத்தின் மேல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த மரமோ தவறான கனிகளை கொடுக்கும் பொழுது அவன் அந்த மரத்தை பார்த்து விசனப்படுகிறான். எதற்காக இந்த மரம் இருக்க வேண்டும், இதை வெட்டி போடலாம் என்று முடிவெடுக்கிறான். இதைத்தான் நாம் வேதத்துடைய பல பகுதிகளிலும் பார்க்கிறோம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் எதிர்பார்ப்பதற்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையினுடைய முடிவுகள் ஆசீர்வாதமற்றதாக போய்விடும். இந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சோதித்து பார்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் தேவனை
விசனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் எதிராக நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தேவனை விசனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக, தேவனை கோபப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக, தேவனுக்கு வருத்தம் உண்டாக்குற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான முடிவுகளை காண முடியாது. நம்முடைய குணங்களாலும் சுபாவங்களினாலும் நாம் நடந்து கொள்கிற முறைகளாலும் தேவன் வருத்தப்பட முடியும். ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு ஏழை வாலிபன் இருந்தான். அந்த ஏழை வாலிபனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நிலைமையிலே அந்த ஊரை சார்ந்த ஒரு பெரியவர் அவனை நன்றாக படிக்க வைத்து அவனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்தினுடைய விளைவாக அவனுக்கு கல்விக்கான எல்லா செலவுகளையும் கொடுத்து நல்ல உடைகளை வாங்கி கொடுத்து அவனை கல்லூரிக்கு அனுப்பினார். அவன் கல்லூரியில் சென்று படிக்க ஆரம்பித்தான். ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் சென்றது. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதர் அந்த வாலிபனுக்கு செய்து வந்த எல்லா உதவிகளையும் நிறுத்திவிட்டார். திடீரென்று அவன் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிலர் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், ஏன் நீங்கள் இவ்விதமாக திடீரென்று உதவிகளை நிறுத்திவிட்டீர்கள்? உங்களால் தானே அவன் ஒரு நல்ல படிப்பு நிலைக்கு வந்தான். அவனை ஏன் விதமாக திடீரென்று நிறுத்திவிட்டீர்கள்? அது சரியல்லவே என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அவன் என்னை மிகவும் விசனப்படுத்தி விட்டான், என்னை மிகவும் வருத்தப்படுத்தி விட்டான். காரணம் என்னவென்றால், அவன் நன்றாக வர வேண்டும், நல்ல ஒரு வாலிபனாக வளர்ந்து வர வேண்டும், அதற்கு பொருளாதார பிரச்சனை அவனுக்கு தடையாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மிகுந்த பாரத்தோடு பல உதவிகளை அவனுக்கு செய்தேன், அதிகமான பணத்தை செலவிட்டேன். ஆனால் படிக்க சென்ற இடத்திலே அவனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கவில்லை. அவன் நான் கொடுக்கின்ற சலுகைகளை பெற்றுக்கொண்டு அங்கே ஒழுக்கக்கேடாக வாழ்கிறான். மாணவர்களோடு சேர்ந்து பல்வேறு விதமான தவறுகளில் ஈடுபடுகிறான். அவனை குறித்த குற்றச்சாட்டுகள் கல்லூரிந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவனை குறித்து பிறர் தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் தொடர்ந்து படித்து முன்னுக்கு வந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை மேன்மையாக இருப்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. எனவே ஒரு கெட்டு போய் கொண்டிருக்கிற ஒருவனுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் என்னுடைய மனதை அவன் மிகவும் நோகப்படுத்திவிட்டான் என்று சொன்னார். பாருங்கள், நல்லதை செய்ய வேண்டும் என்று மற்றவள் நமக்கு விருப்பம் வைத்து செயல்படுகிற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் பிரியமற்றதாக இருக்கும் பொழுது அவர்கள் விசனப்பட்டு நமக்கு அந்த உதவிகளை செய்ய நிறுத்தி விடுவார்கள். தேவனும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகளை காண செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவருடைய உணர்வுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முறை தேவன் வைத்திருக்கிறார், எப்படி பேச வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தேவன் சில முறைகளை வைத்திருக்கிறார். அவைகளின்படி வாழ்கின்ற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மேல் திருப்தி அடைந்து மகிழ்ச்சி கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். முரண்பாடான ஒரு வாழ்க்கைக்கு செல்லுகின்ற பொழுது தேவன் நமக்கு எதிராக வருகிறார். தேவ கிருபை நம்மை விட்டு விலகி போகிறது. ஆறாம் அத்தியாயம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய செயல்கள், அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தேவனை வருத்தப்படுத்தினது. இவர்களை ஏன் நான் படைத்தேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் அங்கே வேதனைப்படுகிறார். அந்த விசனம் ஒரு நாள் உலகத்தை அழிக்கின்ற ஒரு முடிவு எடுக்க தேவனை தூண்டுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய உணர்வுகளுக்கு எதிராக, தேவனுடைய சிந்தைக்கு எதிராக பயணம் செய்து கொண்டிருப்பது நமக்கு ஆசீர்வாதமானதல்ல. இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் விசனப்படுகிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் தேவன் அவர்களை ஊழியத்திலே கொண்டு வந்து நல்ல உயர்நிலைகளை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைகளோ வேறு விதம். பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், பேர் பிரஸ்தாவம் அடைய வேண்டும், இவைகளெல்லாம் தேவன் கூடாதென்றாரோ? பொருளாசை வெறுக்க அவர் சொன்னார், இவர்களோ பொருளாசையிலே பெருகுகிறார்கள். பணாசையை வெறுக்க அவர் சொன்னார், இவர்களோ பணத்திற்காகவே ஊழியம் செய்கிறார்கள். பேர் பிரஸ்தாபங்களையும் புகழ்களையும் தேவன் வெறுக்க சொன்னார், ஆனால் இவர்களோ பேரையும் புகழையும் பிரஸ்தாபத்தையுமே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள். எனவே தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில விசனப்படுகிறார். அநேகருக்கு அது தெரியவில்லை. தங்களுடைய சாதனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று சாதனைகளை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனோ அவர்களுடைய வாழ்க்கையிலே விசனப்பட்டுக் கொண்டிருந்தார். சவுலிடத்திலே குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டளை தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த வேலை செய்த விதத்திலே அவன் தேவனுடைய வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் முழுமையாக பின்பற்றவில்லை. அமலேக்கியர்களுக்கு எதிராக சென்று போரிட அவன் அனுப்பப்பட்ட பொழுது அவர் சில வழிகாட்டுதல்களை கொடுத்தார், சில கட்டளைகளை கொடுத்தார், அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் சவுலோ
கடவுள் சொன்ன வார்த்தைகளை விட தன்னுடைய மன உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். அதனுடைய விளைவாக அவர் சொன்னபடி செய்யவில்லை. அதனுடைய விளைவாக தேவன் அவருடைய வாழ்க்கையில் விசனப்பட்டார். 1 சாமுவேல் 15 அத்தியாயத்தினுடைய 11 வசனத்தினை வாசிக்கும் பொழுது தேவன் சாமுவேல் இடத்துல பேசுகிற பொழுது, இந்த சவுலை நான் ராஜாவாக்கினதற்காக நான் வருத்தப்படுகிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஏனென்றால் அவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, நான் சொன்னதை அவன் முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றவில்லை, அவன் தன்னுடைய மன உணர்வுகளுக்கே செயல்படுகிறான். இவனை ராஜாவாக அரியணையில் அமர்த்தினது எனக்கு விசனமாக இருக்கிறது என்று தேவன் விசனப்பட்டார். அந்த விசனத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த சாமுவேல் இரவெல்லாம் கண் விழித்திருந்து அவன் கண்ணீர் விட்டு அழுதான். காரணம் என்னவென்றால், தேவன் விசனப்பட்டு விடுவது நல்லதல்ல, தேவன் மனம் வருந்துவது நல்லதல்ல. ஆனால் ஒரு புறம் தேவன் மனம் வருந்தி கொண்டிருந்தார், இன்னொரு புறம் சவுல் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால், அமலேக்கியர்களுக்கு எதிராக கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு வெற்றி தூண் நட்டுக் கொண்டிருந்தான், ஒரு கோபுரத்தை எழுப்பிக் கொண்டிருந்தான். அங்கே தன்னுடைய வெற்றியை அவன் எல்லோருக்கும் பறைசாற்றி கொண்டிருந்தான். இவன் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிற அதே வேளையிலே தேவனுடைய இருதயமோ இவனுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாட்டை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம், நான் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்து விட்டேன், நல்ல நிலைகளை அடைந்து விட்டேன், வீடு வசதி என்று ஆகிவிட்டது, கடவுளனை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்கிறோம், சாட்சி கூட்டங்களை நடத்துகிறோம், நன்றி அறிவிப்பு கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய சிந்தனை என்ன, நம்முடைய வாழ்க்கை தேவன் எப்படி பார்க்கிறாரோ நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. அருமையானவளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளெல்லாம் பெற்றோம் என்பதை விட, எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றோம் என்பதை விட, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை குணநலன்கள் எப்படி இருக்கிறது, சுபாவ நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய இருதயத்தை பார்த்து, நம்முடைய மனநிலையை பார்த்து, நம்முடைய சுபாவங்களை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, நாம் தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை செய்து விட்டார் என்ற எண்ணத்தோடு துதித்து கொண்டிருக்கலாம். எனவே முதலாவது, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். சவுலதை சிந்திக்க மறுத்த காரணத்தினாலே தேவன் அவன் மேல் விசனப்பட்டார். அந்த விசனத்தினுடைய முடிவு, சவுல் வாழவில்லை, சவுல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கை பரிதாபகரமாக முடிந்தது. அருமையானவர்களே, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவன் மன விசனமடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏலி என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் தேவனுடைய கட்டளைகளை விட தன்னுடைய பிள்ளைகளை மிக முக்கியமாக எண்ணினான் என்று தேவன் விசனப்பட்டார். அந்த விசனம் அந்த ஏலியினுடைய குடும்பத்திற்கு பெரிய ஒரு ஆக்கினை கொண்டு வந்தது. என்னுடைய கட்டளைகளை விட உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுப்பாயோ என்று கேட்டார். இன்றைக்கு நம்ம அநேகரை பாருங்கள், மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவர் மனம் வருந்தி விடக்கூடாது, இவர் மனம் வசனப்பட்டு விடக்கூடாது, அவர் என்னை தவறாக எண்ணிவிடக்கூடாது, அவர் மனம் புண்ணடை புண்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நாம் சத்தியத்தை கூட மறைக்கிறோம், சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குகிறோம். ஆனால் அவர்கள் மனம் வருந்தக்கூடாது என்று எண்ணுகின்ற பொழுது தேவன் மனம் வருந்துவார். அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தினுடைய போதகர் மிகவும் தவறாக வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அந்த ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு சென்ற ஒரு சுவிசேஷகர் அந்த ஆலயத்து போதகரை மிக சிறப்பாக பாராட்டி கொண்டிருந்தார், உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். ஒருவர் எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்த ஒருவர் அவரிடத்திலே கூட்டம் முடிந்தவரை கேட்டார், இவருடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா, அவரை நீங்கள் புகழ்ந்து கொட்டினீர்களே என்று சொன்னார். அவர் சொல்வார், எனக்கும் தெரியும், ஆனால் அதையெல்லாம் சொன்னால் அவருடைய மனம் புண்படாதா, நான் எப்படி ஒரு கூட்டத்தில் வந்து அதெல்லாம் அதை சிந்தித்து நான் செயல்பட முடியும், அவர் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்கு நான் ஒன்றையும் சொல்லவில்லை என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்வார், நீங்கள் இவ்விதமாக சத்தியத்திற்கு புறம்பாக ஒருவரை பாராட்டுகிற பொழுது தேவனுடைய மனம் புண்படாதா, நீங்கள் தேவனை விசனப்படுத்தலாமா என்று கேட்டார். அவருக்கு அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை, முடியவில்லை. அருமையானவர்களே, நாம் யாரை விசனப்படுத்துகிறோம் என்பதை விட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விசனப்பட்டு விடக்கூடாது. ஒரு உண்மையை சொல்வதினாலே சிலருடைய இருதயம் விசனப்படலாம், ஆனால் அதை சொல்லாமல் இருப்பதினாலே தேவன் விசனப்படுவார், அது நமக்கு பாதகமானது. எனவே தேவன் விசனப்படாத விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அருமையான சகோதரர்களை சகோதரிகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய குணங்களோ சுபாவங்களோ செயல்களோ தேவனை விசனப்படுத்துகின்றவர்களாக இருக்க முடியும். இந்த கதையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்க விதமாக அமைய அவருடைய கிருபையை நாட வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே,
எங்களுடைய வாழ்க்கையின் மேல் நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு எதிராக, நோக்கங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்ற பொழுது அது உம்மை விசனப்படுத்துகிறது. அந்த விசனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்மாறான விளைவுகளை கொண்டு வருகிறது என்று எங்களுக்கு சொன்னீர். அன்று நீர் இந்த ஜனங்களை படைத்ததற்காக வருத்தப்பட்டீர், அவருடைய செயல்பாடுகளுமே வருத்தப்படுத்தினது, அதனுடைய முடிவாக நீர் பூமியை அழித்தீர். அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு எங்களுடைய குணங்களினாலும் சுபாவங்களினாலும் நாங்கள் நடந்து கொள்கிற முறைகளினாலும் உம்மை வருத்தப்படுத்தாமல் வாழ எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து உம்மை விசனப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முடிவெடுத்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை விசனப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை நீக்கி போட உம்முடைய கிருபை நாடும்படி உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மகிமையான காரியங்களை செய்யும், வழிநடத்தி செல்லும் பெரிய காரியங்களை செய்வீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.